சகாபாக்களை தாண்டித்தான் நாம் நபிகள் நாயகத்துடைய ஹதீஸை பெற முடியும். அந்த சகாபாக்கள் நம்பகமானவர்கள் இல்லாமல் இருந்தால் அந்த சகாபாக்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் எப்படி எடுக்க முடியும்? சஹாபாக்கள் நம்பகமானவர்கள் இல்லை, தவறு செய்யக்கூடியவர்கள், அவர்கள் மனிதர்கள் பின்பற்றக்கூடாது என்று வாதிட்டால் நபிகள் நாயகத்துடைய ஹதீஸை சஹாபாக்களின் மூலமல்ல நமக்கு பெற முடியும். சஹாபாக்களை நம்பாமல் இருந்தால் அவர்கள் நபிகள் சொன்னதாக சொல்லக்கூடிய ஹதீஸை எப்படி நம்புவது? சஹாபாக்களை நம்பவில்லை என்று சொன்னால் ஒரு ஹதீஸை சொல்றாங்க, இந்த ஹதீஸ் பொய்யாக இருக்க வாய்ப்பு இருக்குது அல்லவா? நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களுடைய சுன்னத்தை நாம் பின்பற்றக்கூடிய மக்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் சஹாபாக்களை முழுக்க முழுக்க பின்பற்ற வேண்டும். அதை நாம் சொல்லவில்லை, நாம் சொன்னாதான் பிரச்சனை. உங்க பாட்டை சொல்றீங்க, அவர் சொன்னார், இவர் சொன்னார், நபிகள் சொன்னாங்களா, அல்லாஹு சொன்னானா, அதை பாருங்க. ஆம், அல்லாஹுவே சொல்கிறான். சஹாபாக்கள் எந்த ஒரு ஈமானை, எந்த ஒரு நம்பிக்கையை தங்களுடைய நம்பிக்கையாக கொண்டார்களோ அந்த நம்பிக்கை இல்லாதவரை உலகத்தில் யாரும் முஸ்லிமாக முடியாது. ஃபஇன் ஆமனூ பிமிஸ்லி மா ஆமந்தும் பிஹி ஃபகத் இஹ்ததௌ. சூரத்துல் பக்ராவுடைய 1வது ஜுஸ்வ இங்கே எடுத்து பாருங்க, கடைசி பேஜில் வருது இந்த ஆயத்து. 1வது ஜுஸ்வுடைய கடைசி பேஜில் வருது. ஃபஇன் ஆமனூ பிமிஸ்லி மா ஆமந்தும் பிஹி. அருமை சஹாபாக்களே, நீங்கள் எந்த ஒரு ஈமானை, எந்த ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தீர்களோ அந்த நம்பிக்கையை அவர்கள் வைத்தால்தான் நேர்வழியை பெறுவார்கள். இந்த ஆயத்தில் அர்த்தத்தில் ஏதாவது மாற்றம் உண்டாசிறது, இப்படிதான் அர்த்தம் இல்ல? ஆயத்துக்கு ஓதிட்டு அர்த்தத்தை மாத்தி சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சஹாபாக்களை பின்பற்ற வேண்டாம்னு சொல்லுவான் இல்லையா, காலரை பிடிக்கணும், ஏய் நில்லு, குர்ஆன் தானே பின்பற்றணும். சரி, குர்ஆனை பொருட்டு சூரத்துல் பக்ராவை எடு, ஓது ஆயத்தை. ஃபஇன்னா மனூ பிமிஸ்லி மா ஆமந்தும் பிஹி. ஆமா, அதுக்கு அர்த்தம் என்ன? வஹாபிகளை பின்பற்றாதவரை ஈமான் கொள்ள மாட்டாங்கன்னு அர்த்தம். அல்ல, ஜமாஅத்து இஸ்லாமியுடைய நம்பிக்கை அங்க வரணும்னு அர்த்தம் சொன்னா குர்ஆன்ல வருது. இல்ல, தபிலீகாரங்களுடைய ஈமான், நீங்க ஈமான் கொண்டாதான் நீங்க முஸ்லிமாங்கன்னு வருது. நீங்கள் கொண்ட ஈமான், நீங்கள் அன்னைக்கு யார் இருந்தா? சஹாபாக்கள் தான் இருந்தாங்க. சஹாபாக்கள் ஆகின்ற நீங்கள் எந்த ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தீர்களோ அதை அவர்கள் நம்பினால் நேர்வழி பெறுவார்கள். சரி, வேற வழியை பின்பற்ற கூடாதுன்னு வருதா அதுல? ஆமா, அடுத்து வருது, ஃபஇன் தவல்லவ் ஃபஇன்னமாஹும் ஃபீ ஷிகாக். அந்த சஹாபாக்களுடைய நம்பிக்கையை புறக்கணித்து விட்டால் ஃபஇன்னமாஹும் ஃபீ ஷிகாக், அவர்கள் தர்க்கித்துக் கொண்டே இருப்பார்கள், மாற்று கருத்து கொண்டே இருப்பார்கள். சஹாபாக்களுடைய நம்பிக்கையை விட்டு வேறொரு நம்பிக்கையை அவன் பின்பற்றினால் அவன் நாலாக இருந்ததை ஒன்னாக்க வந்தவன் எட்டா மாறிடுவான். சஹாபாக்களுடைய ஈமானை விட்டும் எவன் புறக்கணிக்கினானோ அவர்கள் மாற்றுக் கொள்கையில் இருக்கிறார்கள், நேர்வழியில் இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இப்ப அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் முஸ்லிம்களாக வாழ்ந்தவர்கள் ரெண்டு சைஸ் உண்டு. முஸ்லிம்களாக வாழ்ந்தவர்கள் ரெண்டு வகை, ஒன்று உண்மையான முஸ்லிம்கள், ஒன்று போலி முஸ்லிம்கள். உண்மையான முஸ்லிம்களுக்கு பேரு தான் சஹாபாக்கள், போலிகளுக்கு பேரு தான் முனாஃபிக்குகள். தங்களை முஸ்லிம்களாக வெளிக்காட்டிக் கொள்வார்கள், தங்களை முஸ்லிம்களாக மக்களுக்கு மத்தியில் காட்டிக்கொள்வார்கள். இதற்காக வேண்டி முஸ்லிம்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளை பெறுவதற்காக வேண்டி நம்ம இன்னைக்கு சுன்னத்து ஜமாஅத் என்றும் சொல்கிறோம், வஹாபிகள் என்றும் சொல்கிறோம். அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபாக்களுடைய நம்பிக்கையும் நாம் பார்ப்போம், அன்னைக்கு இருந்த முனாஃபிக்குகளுடைய நம்பிக்கையும் பார்ப்போம். இரண்டு நம்பிக்கைகளை நான் எடுத்து பார்த்தால் இன்றைக்கு நாம் கொள்ளுகின்ற நம்பிக்கை அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய நம்பிக்கை, அது சஹாபாக்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. இன்னைக்கு வஹாபிகள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை அன்னைக்குள்ள முனாஃபிக்குகளுடைய நம்பிக்கையாக இருந்தது.
இதெல்லாம் சும்மா சொல்லல. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களை ஈமான் கொண்டதாக சொல்லிக் கொண்ட முனாஃபிக்குகள் வெளிப்படையில் இஸ்லாத்தை காட்டிவிட்டு மறைமுகமாக நபிகள் நாயகத்தை எதிர்ப்பதற்காக வேண்டியும் அருமை சஹாபாக்களை எதிர்ப்பதற்காக வேண்டியும் தங்களை ஆயத்தமாக்கிக் கொண்ட முனாஃபிக்குகள் எந்த ஒரு ஈமானை வைத்திருந்தார்களோ அந்த ஈமான் தான் இன்றைக்குள்ள எல்லா வஹாபிகளும். நம்ம ஒட்டுமொத்தமா வஹாபின்னு சொல்றோம், அதுல ஜாக்கு டிஎன்டிஜே தபிலி ஜமாத்து ஜமாத்து இஸ்லாமி ஜமாத்து முஸ்லிமின் எல்லா ஜமாத்து இல்லாத ஜமாத்து எல்லாம் அதுல உள்படும். எல்லாருக்கும் ஒட்டுமொத்த பெயர் வயுகாலு லஹுமுல் வஹாபியா. இமாம் சாவி ரஹமத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபில ஒரு இடத்துல சொல்றாங்க இப்படிப்பட்ட ஆளுடைய பெயர் யுகால் லஹுமுல் வஹாபியா. இன்னைக்கு இறங்கக்கூடிய சாவியில இந்த வார்த்தை இருக்காது. அல் வஹாபியா என்று இமாம் சாவி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்ன அந்த வார்த்தை அந்த இப்ப இறங்கக்கூடிய சவுதி பிரிண்டுகளில் அந்த வார்த்தை இருக்காது, அது அப்படி மறைச்சிட்டாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லி வந்தோம், நாம் நம்பிக்கை கொள்கின்ற பரக்கத் எடுப்பது, நபிகள் நாயகத்துடைய மறைவான ஞானத்தை நம்புவது, ரசூலுல்லாஹி கொண்ட தவசுல செய்வது, அவரிடத்தில் உதவி தேடுவது, இப்படிப்பட்ட எல்லா நம்பிக்கைகளும் சஹாபாக்கள் கொண்டிருந்த நம்பிக்கை. ஆனால் இன்று வஹாபிகள் சொல்லக்கூடிய நம்பிக்கைகளை நாம் பார்த்தால் நம்ம மதீனாவில் வாழ்ந்த முனாஃபிக்குகளுடைய நம்பிக்கையாக இருந்தது. இப்ப பரக்கத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைப்பட்ட தண்ணீர், அவர்கள் கை முக்கிய தண்ணீர், அவர்கள் ஒதுவெடுத்த தண்ணீர், இது பரக்கத்து பொருந்தியது. இது இஸ்லாமிய உலகிற்கு யாருக்கும் கருத்து வேறுபாடில்லாத விஷயம். ரசூலுல்லாஹுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த இப்னு உபை என்று சொல்லக்கூடிய முனாஃபிக் ரசூலுல்லாஹுக்கு மிகப்பெரிய தொந்தரவை கொடுத்தவன், அவருடைய மகன் சஹாபி ரசூலுல்லாஹை நம்பியவர், அந்த மகனுக்கு தன்னுடைய வாப்பா முஸ்லிமாக வேண்டும் என்று மிகப்பெரிய ஆசை, எத்தனையோ தடவைகள் சொல்லி பார்த்தார்கள் முஸ்லிமாக தயார் இல்லை என்றால், நபிகள் நாயகத்திடத்திலே தன்னுடைய தந்தையை கொல்லுவதற்காக அனுமதி கேட்டார் சஹாபியாகின்ற மகன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கவில்லை. ஒன்றும் இரண்டும் மூன்றும் தடவை அனுமதி கேட்ட பொழுது கூட தந்தையை கொல்லக்கூடாது, அவர் முஸ்லிம் இல்லாமல் இருந்தாலும் கொல்ல அனுமதி இல்லை என்பதாக நபிகள் நாயகம் சொன்னார்கள். கடைசியில் அந்த சஹாபியாகின்ற மகன் கேட்டார், நபியே உங்களுடைய உலுவு செய்த தண்ணீருடைய வரக்கத்தை கொண்டாவது அவர் இஸ்லாத்திற்கு வர வேண்டும், அவருடைய இதயத்தில் உள்ள அழுக்கு மாற வேண்டும், அதற்காக நீங்கள் உலுவு செய்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்று சொன்ன பொழுது ஷஃபீஉல் வரா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி தன்னுடைய உலுவு செய்த தண்ணீரை கொடுத்தாங்க. இந்த தண்ணீரையும் கொண்டு தன்னுடைய தந்தையிட்ட போறார் மகனா சஹாபியாகின்ற மகன். தந்தை குடிச்சு விட்டார், முதல்ல விஷயத்தை சொல்லல, எந்த தண்ணியும் சொல்லல, குடிச்சு முடிந்து சொன்னார், சொன்னார்கள் இந்த தண்ணீர் அஸ்ரஃபுல் கல்கு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி அவர்கள் வது செய்த தண்ணீர். உடனே கோபம் வந்து விட்டது அந்த முனாஃபிக்குக்கு, அவர் உண்மையான சஹாபியாக இருந்தால் கோபம் வராது. அந்த முனாஃபிகாகின்ற உபை இப்னு உபை சொன்னார், உன்னுடைய தாயுடைய மூத்திரத்தை கொண்டு வந்திருந்தால் நான் அதை குடித்திருப்பேன், நீ முஹம்மதுடைய உதுவெடுத்த தண்ணீரையா கொண்டு வர என்பதாக கேட்டார். பாருங்கள், அருமை சஹாபாக்களுக்கு நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்கள் உது செய்த தண்ணீர் பரக்கத்து பொருந்தியது என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் முனாஃபிக்காக இருந்த அந்த அப்துல்லாஹி பின் உபை பின் சலூலுக்கு நபிகள் நாயகத்துடைய அந்த பரக்கத்து பொருந்திய தண்ணீரில் நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு பார்ப்போம், நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களுடைய முடி முக்கிய தண்ணீர் இந்த உலகத்துடைய எத்தனையோ இடங்களில் இருக்கிறது. சுன்னத்து ஜமாஅத்தாகின்ற நாம், அந்த கொள்கையில் நம்புகின்ற நாம் அந்த தண்ணீரை நம் உயிரினும் மேலாக மதிப்போம், அதை பரக்கத்திற்காக அருந்துவோம். உலகத்தில் எந்த வஹாபியாவது நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களுடைய முடி முக்கிய தண்ணீர் என்பதற்காக வேண்டி பரக்கத்திற்காக குடிப்பாரா? ஒரு வஹாபியும் குடிக்க மாட்டான். பாருங்க, மதீனாவில் அன்றைக்கு அப்துல்லாஹி பின் உபை பின் சலூல் என்ற முனாஃபிக்கு எந்த ஒரு நம்பிக்கை ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தண்ணீரில் வைத்திருந்தானோ அதே நம்பிக்கை தான் இன்று உலகத்தில் வாழக்கூடிய சகல வஹாபிகளும் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அருமை சஹாபாக்கள் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களுடைய தண்ணீருக்கு எந்த மதிப்பை கொடுத்தார்களோ
அந்த மதிப்பை கொடுக்க கூடியவர்கள் இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்.